ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளா சிக்கன் வச்சு ஒரு வருபல் தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கு எடுத்துருக்கிற சிக்கனுடைய அளவு அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா மஞ்சள் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் தயிர் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் கையிலே கலந்து விடுங்க இப்படி கறி கூட மசாலாவை தயிர் சேர்த்து நல்லா கலந்து வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்படி ஊற வச்சு செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் வெந்து வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வரட்டும் கறி நல்லா மசாலா கூட ஊறி வரதுக்குள்ளே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிட்றோம் கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதை சேர்த்துட்டு கூடவே ஒரு எனக்கு கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாய் பொடியை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதை லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு ஒரு ரெண்டு வரமிளகையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க இதையும் லேசாக எண்ணெயில் வறுத்துக்கலாம் நல்லா இதை வறுப்பட்டதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நான் அறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிக்கலாம் இந்த சிக்கன் பருவல்ல காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் செய்கிறோம் இன்றைக்கி இப்போ இதை நல்லா பச்சை வாசனை இல்லாமல் வதக்கிட்டோம் பத்து நிமிஷம் ஊற விட்டு மசாலா சேர்த்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி நல்லா கசிஞ்சு வரட்டும் அதே மாதிரி சிக்கனும் ஒரு ஆஃப் பாயில்டுக்கு நல்லா வெந்து வந்துடும் அந்த ஏழு நிமிஷத்தில் இப்போ மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஏழு நிமிஷத்துக்கு இடையிலே நான் ஒரு முறை நல்லா விட்டு இந்த தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியில் ரெண்டு மடங்கு தண்ணி இருந்தது அதில் பாதி அளவுக்கு தண்ணி நல்லாவே வற்றி வந்திருக்கு இது சுத்தமாக நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் இந்த தண்ணி கூடவே நம்ம மசாலாவை சேர்த்து கறியை இன்னும் ஒரு பாதி அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து நம்ம தனி மிளகாய் தூள் வர மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்ததுனால ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு முறை கலந்து விட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் நம்ம குழம்பு கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டிக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா பாதி அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி நல்லா வற்றி இந்த சிக்கன் இன்னும் கொஞ்சம் வெந்து வந்தால் சரியாக இருக்கும் நம்ம ரொம்ப தண்ணியை சேர்த்து கொதிக்க விட்டோன்னா கறி வந்து ரொம்ப ஓவர் குக்காக கிளண்டு வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அஞ்சு நிமிஷம் இதை விட்டு வேக விட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம சேர்த்த தண்ணி நல்லா வற்றி சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா மணக்க மணக்க சிக்கன் வறுவல் ரெடி இந்த பக்குவத்துலேயே நான் இறக்கிற போகிறேன் ஏன் அப்படின்னா நான் சாம்பார் ரசம் வச்சுருக்கேன் இதை கூட சேர்த்து இதை அப்படி அள்ளி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பிரட்டி விட்டு இறக்கிடுங்க இப்போ நான் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இதை இறக்கிற போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன் பருவல் ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்